ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு ட்ரீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா வச்சு சாப்பிட்ற மாதிரி தக்காளி குருமா நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஹாஃப் கப் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் எடுத்துருக்குறேன். பாருங்க, அரை மூடி அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதிலே போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் கசகசை போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது இருக்கட்டும், நம்ம குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சோம்பு போட்டுட்டு பாருங்கள், சோம்பு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரட்டும். சோமு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணிக்கிறேன், அது இதிலே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் இந்த எண்ணெயில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு ரெண்டு தக்காளி, பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு. ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது நல்லா கிளறி விட்டுட்டு வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் துருவல் பேஸ்ட் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சோடனே நம்மளுக்கு நல்லா கெட்டியாக கூட ஆயிடுச்சு. கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.